நம்ம இன்னைக்கு வீட்லேயே சோயா சாஸ் அதுக்கப்புறமா சில்லி சாஸ் இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் வீட்டில் சுலபமாக செய்ய முடியும், நீங்கள் நம்பவே முடியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெண்டு சாஸுமே நம்ம குறைவான செலவில் பண்ணி முடிச்சிடலாம். அதே சமயத்தில் வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நான் பொதுவாக ரெசிபீஸில் சாஸ் பயன்படுத்தும் போது ஹோம்மேட் சாசஸ் தான் வந்து பயன்படுத்துவேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஹோம்மேட் சோயா சாஸ் சில்லி சாஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இன்னும் ரெசிபீஸ் தமிழ். சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 10 பல் பூண்டு சேர்த்துட்டு 20 அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வரமிளகாய் கூட சேர்க்கலாம். இது கூட 2 தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற பொருட்கள். ஸோ எல்லார் வீட்லேயுமே இதெல்லாமே வச்சுருப்போம், சுலபமாக வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு 300-400 ml வரைக்கும் சாஸ் கிடைக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். மிளகாய், தக்காளி இதெல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி அடியில் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, அதில் இருக்க தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறதுக்கு ரீசன் வந்து இது நல்ல கலர் கொடுக்கும், அதே சமயம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நார்மல் வரமிளகாய் கூட சேர்க்கலாம். அதே மாதிரி குண்டு மிளகாய் இருக்குல்ல, அது கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மிளகாய் வந்து நல்லா அரைப்பட்டு வரும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து பண்ணுறதுனால இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சன்னி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி செலவாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா சன்னி வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கும் போது நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கெட்டியான சாஸ் வந்து கிடைக்கும். இப்படி ஜலிக்காமையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கப்பி இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் குறைக்குறப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு இது போல் தேய்ச்சிட்டே இருங்க. அப்போ வந்து இது நல்லா வடிகட்டிடும். எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து வடிகட்டியிருக்கோம் பாருங்கள், இவ்வளோ கப்பி இருந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஏதாவது கிரேவி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சட்னி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கப்பி நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். இதை மறுபடிக்கும் நம்ம இதை வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் ஜூஸ் இதெல்லாம் வந்து வடிகட்டுவோம்ல, அந்த சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே வடிகட்டின அதே பேஸ்ட்டை மறுபடிக்கும் இது போல் வடிகட்டிக்கணும். அப்போ தான் நல்லா வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சாஸ் வந்து நல்லா கெட்டியாக நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து இது போல் நம்ம தேய்ச்சிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே வடிகட்டிடலாம். நம்ம இது போல் வடிகட்டுறதுனால மட்டும் கடையில் கிடைக்கிற மாதிரி டெக்ஸ்சர் வந்துடாது. இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறோம். அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு வீடியோ நடுவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு குறகுறப்பான பேஸ்ட் வந்து தங்கியிருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கப்பியை நீங்கள் வந்து ஏதாவது கிரேவியில் இல்லைனா சட்னியில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் பார்க்குறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாய் இதெல்லாம் தனியாக பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இது ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக 1/4 கப் அளவு தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதுதான் அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட். கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால நம்மளோட சாஸோட டெக்ஸ்சரே வந்து மாறப்போகுது, நல்ல கெட்டியாக நல்லா க்ளோஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு, கொஞ்சம் கூட கட்டியிருக்கக்கூடாது. இப்போ இந்த கான்ஃப்ளவர் மாவு தண்ணியை நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க சாஸ் மிக்சரோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகம் சர்க்கரை சாப்பிட மாட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். இதை நம்ம அதிக நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இதோட கரெக்டான டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சாலே போதும். இது ஒரு 5 நிமிஷமாக இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு ஒயிட் கலர் பிளேட்டில் இந்த சாஸ் அப்படி விட்டு பாருங்கள். அப்போது தண்ணி தனியாக பிரியாமல் சாஸ் கூடவே சேர்ந்து ஒழுகிச்சுன்னா இது கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இடையிடையில் இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம இன்னொரு பக்கம் வந்து சோயா சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரிஜினல் சோயா சாஸ் பண்ணுறது ரொம்பவே லென்த்தியான ஒரு ப்ராசஸ். சோயாபீன்ஸை வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. 6 மாதம் வரைக்கும் புளிக்க வைப்பாங்க. ஸோ வந்து அது ரொம்பவே லென்த்தியான ப்ராசஸ். நம்ம இன்றைக்கி சோயா சாஸுடைய அல்டர்னேட்டிவ் விஷன் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க சர்க்கரை வச்சு எப்படி ஈஸியாக சோயா சாஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இது போல் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது தானாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில் இது போல் கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு அது நல்ல ஒரு டார்க் கலரில் வரும். பாருங்கள் சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. கலரும் பாருங்கள் நல்ல ஒரு தேன் கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள் இன்னுமே நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்தோம்ல, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். வெளியில் அதிகம் தெறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் தூரத்தில் நின்றுட்டு நீங்கள் இது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனே இந்த மாதிரி சர்க்கரை வந்து நல்லா கெட்டியாயிட்டு இது போல் ஒரு பக்குவத்தில் இருக்கும். ஸோ இது போல் நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சர்க்கரையும் நல்லா வந்து மெல்ட் ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை வந்து தானாக மெல்ட் ஆயிரும். இது இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பயப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு அது கரைஞ்சி வந்திருக்குல்ல. இது இன்னுமே முழுமையாக கரையும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் முழுமையாக கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஒரு உரம் இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அளவு சோயாபீன்ஸ் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. சோயாபீன் பவுடர் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்க்கலாம். இப்போ கரைச்ச கரைசலை நம்ம இது கூட சேர்த்துடணும். இந்த கரைசல் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நல்ல ஒரு கெட்டித்தன்மை பெறும். நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற சோயா சாஸ் போலவே நல்ல ஒரு கெட்டியான சாஸ் போல் இருக்கும். அதுக்காக தான் இந்த 2 பவுடரும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த கோதுமாவு கரைசலை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதோட கலர் வந்து கொஞ்சம் லைட் கலரில் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க வச்சுட்டே இருங்க 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா அது வந்து நல்லா கெட்டியாயிரும். கலரும் நல்லா கரெக்டான கலருக்கு வந்துடும். கடைகளில் கிடைக்கிற அந்த சோயா சாஸில் வந்து கலர் வந்து சேர்ப்பாங்க, அதாவது ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி கலர் எதுவும் சேர்த்து செய்ய போகிறதில்ல. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் சேர்க்காமல் பண்ணுறதுனால இது வந்து இந்த அளவுக்கு தான் கலரில் இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. அதாவது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இருக்கும். வினிகர் சேர்க்கறதுனால சோயா சாஸ் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். வினிகர் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி ஓரளவு திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து பெர்ஃபெக்டான சோயா சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில் வந்து நல்லா கழுவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த சோயா சாஸை உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 1-3 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இதே போல் தான் சில்லி சாஸும். சில்லி சாஸும் நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த 2 சாஸ் ரெசிபியும் ஈஸியாக நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு.
நல்ல ஹெல்த்தியான முறையில் ஹைஜீனிக்காகவும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஹோம்மேட் ரெசிபிஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஜாம், அதுக்கப்புறமா பீனட் பட்டர், சாக்லேட் ஸ்ப்ரெட், ஹோம்மேட் மில்க் பவுடர், இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாத்தோட லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாஸ் ரெசிபிஸ் ரெண்டையுமே நம்மளுடைய ரெசிபீஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பொதுவாக இந்த சாசஸ் தான் நான் என்னுடைய நிறைய ரெசிபீஸில் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் இனிமேல் வீட்டிலையே இது போல் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ரெசிபீஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஸ் ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.